ஸோ நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே பண்ணுறோம். ப்ரோ இந்த செகண்ட் ஸ்லாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ரூம் நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். ஸோ 10,000 பேசிக்காக ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்குன்னா புதுசுலே பார்கோட் பிரிண்டர் இந்த பில்லிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்போட போர்டு போயிடுச்சு முகந்துருச்சு அந்த மாதிரி ஏதாவது வருது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு புது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் செகண்ட் ஹேண்ட் லேப்லாம் வந்து கம்மியான ரேட்டில் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் பிரிண்டர்ஸ் வந்து இருக்குது, புது மானிட்டரும் நீங்கள் வாங்கிக்கலாம், பில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயிலும் வந்து ப்ரோ சொல்லுவார். ப்ரோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஷாப் எங்கே இருக்குது, நம்ம ஷாப்போட நேம் என்ன? ப்ரோ நம்ம ஷாப் வந்து தில்லைநகர் 11th கிராஸ்லேருந்து தென்னூர் போகிற ஜங்ஷன் பாயிண்ட் கிட்ட டிராஃபிக் போலீஸ் வீட்டுக்கு 8th இருக்கும். ஓகே, ஷாப்போட பேர் பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ஐடி கம்ப்யூட்டர். ஓகே ஓகே. ஸோ நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே பண்ணுறோம். இல்லை செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ஸ் ஒன்று ஃபஸ்ட்டு வைக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் லேப்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதில் வந்து என்னென்ன ரேட்டில் கொடுக்குறீங்க, என்னென்ன மாடல்ஸ் இருக்குங்கிறது அப்படியே 1 by 1 சொல்லுங்கள். ப்ரோ இந்த செகண்ட் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதோட காஸ்ட் புதுசு போனீங்கன்னா ஒரு 60,000 வந்துடும் உங்களுக்கு. 60,000. ஸோ இது ஆமாம் ஹெச்பி, இது 245G6 மாடல். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். இதை நாங்கள் சேல் பண்ணுற காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 15,000 தான். 15,000. அண்ட் இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எல்லா செகண்ட்ஸ் லேப்டாப்பும் நாங்கள் 6 months வாரண்டி கொடுத்துட்றோம், ஒரு பவுச் கொடுத்துட்றோம், ஒரு ஒரிஜினல் சார்ஜரும் கொடுத்துருவோம். ஒரிஜினல் சார்ஜரோட 15,000 வருது. ஸோ இதை நீங்கள் புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60K வருங்க. ஸோ ஓகே ஓகே. அடுத்த வந்து அடுத்த லேப் என்ன? ஸோ அடுத்த லேப் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 வந்துடும் எம்ஆர்பி. ஓகே ஓகே. புதுசு புதுசு போனீங்கன்னா இதே நம்ம செகண்ட்ஸில் இதை பண்ணுறோன்னா இது ஒரு ஐஃபை லேப்டாப்பு, ஒரு ஐஃபை லேப்டாப்பை நம்ம வந்து கொடுக்குறது வந்து 18,000 தான் வித் 6 months வாரண்டி வந்துடும். ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரும் கொடுத்துருவோம் இதுக்கெலாம். ஸோ பேட்டரி பேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தாராளமாக நிற்கும் ப்ரோ. இதுக்கும் சேம் அதே மாதிரி ஒரிஜினல் சார்ஜர் எல்லாமே கொடுத்துருவோம். ஆமாம். ஸோ நம்மள்ட்ட லேப் லாஸ்ட்டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே வந்து அப்படியே நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே ஓகே. அடுத்த மாடல் என்ன? ஸோ அடுத்தது போயிட்டிங்கன்னா இது i7 ப்ரோ. i7லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,20,000 அந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்துடும். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 26,000 தான் ப்ரோ. 26 சரிங்களா. 26,000 i7 8GB ரேமு 256GB SSDயோட கொடுத்துட்றோம். ஒரிஜினல் விண்டோஸ் வந்துடும், ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரு, ஸ்லிம்மாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஏதாவது ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைப்பான லேப்டாப் இதெல்லாமே. இதுக்கும் ஒரிஜினல் சார்ஜர் பவுச் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ நம்ம கொடுக்குற எல்லா லேப்டாப்புக்கும் ஒரிஜினல் சார்ஜர் எல்லாம் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து T460 லெனோவோல. இது என்னென்னா டியூல் பேட்டரிங்கிறது, ஒரு பேட்டரி இல்லைனாலும் இன்னொரு பேட்டரியிலே ஒர்க் ஆகும் இந்த லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா. இதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 92,000 எம்ஆர்பி வந்துடும். ஆமாம், 92,000 எம்ஆர்பி. நான் கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து 23 தான். 23. ஆமாம், 23K ஒரு ஐஃபை லேப்டாப். 23K வந்து இந்த லேப்டாப் நீங்கள் வந்து அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே பிரதர், இப்போ எனக்கு ஒரு டவுட், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மாடல்ஸ் நிறைய காமிச்சிட்டு இருக்கீங்க, இது வந்து ஆன்லைன்லேயும் டெலிவரி பண்ணுவீங்களா? ஆமாம், பண்ணிட்டு டேரெக்டாக வரணுமா இல்லை எப்படி ஆன்லைன் டெலிவரி பண்ணுவோம்? ப்ரோ எங்களுக்கு எப்படின்னா மோஸ்ட்லி நாங்கள் நிறைய பேருக்கு ஆன்லைன் தான் பண்ணிகிட்ருக்கோம். பபுள் ரேப் பண்ணி சேஃபாக தான் போகும். ஸோ நீங்கள் போயிட்டு ஓப்பன் அப் பண்ணி ஏதோ பிரச்சனைனாலும் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் அதையும் பார்த்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் கால் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். நிறையா மாடல்ஸுக்கு இது இல்லாமல் நிறைய சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க. இது என்ன மாடல் ப்ரோ? இது வந்து 13-inch மாடல். ஸோ ட்ராவல் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப வெயிட்லெஸ்ஸும் கம்மியாக இருக்கும். இது ஒரு i7 மாடல் தான். ஸோ இது வந்து i7 8th generation, 8GB 256GB SSDயோட இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28, அண்ட் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1,35,000 வரும். 1,35,000 நாங்கள் தான். ஓகே ஓகே. ஸோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 13-inch மாடல். பார்த்தாலே உங்கள் கை கடக்கமாக கடக்கமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசுங்கிற ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ் பண்ண மாதிரி ஒரு இதில் தெரியல. இது என்ன மாடல்? சேம் வைஸ் அதே தான் ப்ரோ. இதில் 14-inch i7, இதில் 14-inch. இதுக்கும் உங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 rupees எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். ஓகே ஓகே. இதோட இதோட ஒரு 1,000 rupees உங்களுக்கு. 28-னா இது 29 உங்களுக்கு வருது. 28-29 போல. ஆமாம் ஆமாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஹையர் மாடல்ஸும் ஆ இப்போ ப்ரீமியம் மாடல்ஸ்லாம் வச்சுருக்கோம். ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 360 மாடல். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். ஓகே ஓகே. 360 ஆ 360 டேபும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் ஆன் பண்ணி காட்டலாம். ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி காட்டலாம். இந்த ஒரு நிமிஷம் பண்ணிடுவோம் அது. ஸோ இதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1,38,000 வருது புதுசு போனீங்கன்னா. ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,40,000 வரும். ஓகே, ஸோ 1,40,000 நான் வந்து சேல் பண்ணுறது 35,000. இது ஃப்ளாட் இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, அதுதான் அந்த 360. இதில் இது வந்து நான் டச் மாடல், ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பழைய அந்த செகண்ட் லேப் வாங்கினா இந்த ஹேங் ஆகுறது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆமாம் பேசிக்காக அந்த மாதிரி. அதான் ப்ரோ இப்போ என்னன்னு கொஞ்சம் இதாக இருக்கு. ஆமாம் ப்ரோ, இது என்னன்னா நம்ம எல்லாமே எஸ்எஸ்டியோட தான் கொடுக்குறோம், எதுவுமே ஹார்ட் டிஸ்கில் ரன் ஆகுது. ஹார்ட் டிஸ்க் எல்லாமே பழைய டைப் சொல்லுவாங்க, எல்லாமே எஸ்எஸ்டியோட வரும். ஸோ எஸ்எஸ்டியில் வரும்போது என்னன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் கூட 5 மடங்கு வேகமாக இருக்கும், உங்களுக்கு இந்த ஹேங் இஷ்யூ எதுவுமே வராது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா i7 8th generation ப்ராசர் பார்த்துக்கோங்க, i7 8th generation 8 GB ரேம். ஓகே, அண்ட் உங்களுக்கு எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா 256 GB எஸ்எஸ்டியோட வந்துடும். ஸோ 214 போட்டிருக்கும். அண்ட் கிராஃபிக் கார்டு இன்பில்ட்டே 4 GB வந்து உங்களுக்கு இன்டெல் எஸ்டி கிராஃபிக் கார்டு இருக்கும். ஆ, ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்க, ஒரு எடிட்டிங் பண்ணுறவங்க, ஃபோட்டோஷாப் எல்லாம் பண்ணுறவங்க தாராளமாக இதெல்லாம் இந்த மாதிரி மாடலும் போய்க்கலாம். ஸோ அதுவே உங்களுக்கு 28,000 நீங்கள் தாராளமாக பண்ணிடலாம். ஸோ வந்து நான் பாருங்க, ஆன் பண்ணி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லா மாடலையும் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு ஆன் பண்ணி அந்த மவுஸ்லாம் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த அந்த மாதிரி எந்த ஒரு ஹேங்கிங் இஷ்யூமே இல்லை. மானிட்டர்லாம் என்னென்ன ப்ரோ? ப்ரோ மானிட்டர் நம்மள்ட்ட எல்லாம் ப்ராண்ட்லேயும் இருக்குது ப்ரோ. ஸ்டார்டிங் 4,000 ஸ்டார்ட் ஆகும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் ப்ரோ. ஆல்மோஸ்ட் 65,000-70,000 போகும். ஸோ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் என்னென்ன தேவையோ அவங்க தேவைக்கு நம்ம மானிட்டர் கொடுப்போம் ப்ரோ. ஓகே, அடுத்தது போனீங்கன்னா பிராண்டட் சிஸ்டம்ஸும் பண்ணுறோம் ப்ரோ. எல்லாம் நம்ம ஆக்சுவலாக வந்து டெல், ஹெச்பி, லெனவோ, ஏசர் இதோட வந்து நாங்கள் ஆத்தரைஸ் செல்லர்ஸ் ப்ரோ, ஏசூஸ் இது எல்லாத்துக்குமே. ஸோ இதில் கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு தேவையானது முன்னாடியே வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாடலை காமிச்சிட்டு. ஆமாம், அப்படின்னா மாடலை காமிச்சாங்க அப்படின்னா இங்கே வந்து ஓரளவு தான் டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மோஸ்ட்லி குடவுனில் அப்படி தான் இருக்கும், நமக்கு ஓரளவு தான் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகே, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டட் அசம்பிள் டெஸ்க்டாப்பில் போனீங்கன்னா நமக்கு 10,000 ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே, ஸோ 10,000 பேசிக்காக ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்குனா புதுசுலே 10,000 கொடுக்கலாம் ப்ரோ. ஒரு அசம்பிள் செட்டு அப்படியே சிபியூ மானிட்டர் கீபோர்ட் மவுஸோட நம்ம அசம்பிள்டு 10,000 நாங்கள் பண்ணி தரோம் ப்ரோ. 10,000 நீங்கள் கொடுத்துருவீங்க. ஓகே, வேறு என்னென்ன ப்ரோ? அப்புறம் அதே மாறி பிராண்டட் டெஸ்க்டாப்லேயே நம்ம போயிட்டோம்னா ஸ்டார்டிங் மாடல் நமக்கு 27,000 ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. அசம்பிள் வேணா பிராண்டட்ல போகணும், எனக்கு கம்பெனியோடது அப்படியே இருக்கணும் அப்படின்னா 27,000 பண்ணுவோம். அப்படியே ஃபுல்லாக அசம்பிளி பண்ணி வச்சிருங்க, அது வந்து 27,000. நான் ஃபுல்லாக அசம்பிளி பண்ணுறது 10,000 ப்ரோ. இது வந்து கம்பெனியோட பிராண்டடு. ஸோ அவன் டேரெக்டாக கம்பெனி கொடுக்குறது அப்படியே பார்த்தீங்கன்னா 27,000 ஃபுல் செட்டாக கொடுத்துட்றோம். அப்படியே கம்பெனி இது வந்து அப்படியே ஃபுல்லாக. ஆமாம், அந்த மாதிரி பண்ணிடுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ்லாம் கூட இருக்கு ப்ரோ. பிரிண்டர்ஸ் எந்தெந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் ப்ரோ? ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து இங்க் டேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 9,500 ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. ஸோ 9,500 ஆல்மோஸ்ட் 70,000-80,000 வரைக்கும் போகும் ப்ரோ உங்களுக்கு. இதில் நம்ம வந்து ஹெச்பி, எப்சான் அண்ட் கெனானோட பிராண்டு நம்ம மோஸ்ட்லி பண்ணுறோம் ப்ரோ. இதோட நாங்கள் ஆத்தரைஸ் செல்லர்ஸு. ப்ளஸ் அது இல்லாமல் பார்கோட் பிரிண்டர், இந்த பில்லிங்க்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாமான ஒரு பார்கோட் பிரிண்டரு, பார்கோட் ஸ்கேனரு, தெர்மல் பிரிண்டரு, டாட் மேட்ரிக்ஸ், ஃபார்மசிக்கு யூஸ் பண்ணுறது எல்லா பிரிண்டருமே நாங்கள் யூஸ் பண்ண சேல் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது எல்லாத்துக்குமே வாரண்டி, நான் எங்கள் கடையில் எது வாங்கினாலுமே உங்களுக்கு வாரண்டி வந்துடும் ப்ரோ. ப்ரோ பிரிண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் மினிமம் வாரண்டிலேருந்து 3 வருஷம் வாரண்டி வரைக்கும் இருக்குது ப்ரோ. ஸோ அது வெரைட்டி டிபெண்ட் ஆகும், நீங்கள் என்ன மாதிரி எடுக்கிறீங்களோ எந்த மாதிரி எடுக்கணும். ஸோ நாங்களே சஜஸ்ட் பண்ணிடுவோம், நீங்கள் என்ன யூஸ்க்குன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், நாங்கள் சஜஸ்ட் பண்ணிடுவோம் அதுக்கு என்னென்ன பிரிண்டர் ஐடியா இல்லைன்னா கூட. ஆமாம், வந்து என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடல் சொல்லி விடுவீங்க. ஓகே. ஆ, அப்புறம் ப்ரோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்ம ஆன்லைன் ப்ரைஸோட கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ 23 டிசம்பருக்குள்ளே நம்ம எடுக்கிறவங்களுக்கு வந்து பிரிண்டர்ஸ் வந்து ஆன்லைன் ரேட்டை விட வந்து கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கெனான்லேயோ எப்சான்லேயோ வந்து ஒரு மாடல் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ரேட்டை விட நீங்கள் இங்கே வந்து கம்மியாக வாங்கிக்கலாம். அதுக்காக வந்து வாரண்டி வந்து அந்த கம்பெனி வாரண்டியாக தான் உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்து வாரண்டியும் வந்துடும், ஆன்லைன் ரேட்டை விட கம்மியாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமாம் ப்ரோ. ப்ளஸ் அதோட இங்க் பாட்டில்ஸ், ஆக்சசரிஸ் உங்களுக்கு வேணும், டோனர், ரீஃபில்லிங்கு எது பண்ணாலும் நான் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அக்சசரிஸ்லாம் வேறு என்ன அக்சசரிஸ் இருக்குது? ஆக்சசரியில் போனால் நம்மளுக்கு கீபோர்ட் மவுஸ், ஒயர்லெஸ் கீபோர்டு, ஒயர்லெஸ் மவுஸ், ஓகே ஓகே. ப்ளஸ் அதோட பிரிண்டர்ஸோட இங்க் பாட்டில்ஸு, ஹெட்செட்டு எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக என்ன ஆக்சஸ் கேட்டாலுமே எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. சர்வீஸ் தான் ப்ரோ, சர்வீஸ் ப்ரோ நாங்கள் சர்வீஸ் தான் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்போட போர்டு போயிடுச்சு, புகஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஏதாவது வருது, தண்ணியில் பட்டு வந்துருச்சு அந்த மாதிரினா அதுக்கெலாம் சிப் லெவல் சர்வீசிங் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த சர்வீஸ் லேப்டாப்ஸ்க்கெலாம் கூட இங்கே இருக்குது. ஆமாம், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அதெல்லாம். நீங்கள் வந்து உங்களுக்கு
ஒரு அதாவது உங்களுக்கு சர்வீஸ் எந்த மாதிரி பண்ணுனாலும் சரிங்க. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுனாலும் சரி நீங்க எடுத்து வந்துடலாம். வேற என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ப்ளஸ் அப்புறம் நெட்ஒர்க்கிங்லாம் பண்றோம். உங்க வீட்டுக்கு இப்போ நீங்க ஜியோ ஏதாவது போடுறீங்க, இன்னொரு ஹால்லேருந்து ஹால்லேருந்து பெட்ரூம்க்கு உங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக எக்ஸ்டென்ட் அதெல்லாம் பார்த்து நாங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. ஓகே. ஸோ ரிலேட்டட் டு எல்லாம் டெஸ்க்டாப்புக்குமே உங்களுக்கு சர்வீஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு இல்லை பிரிண்டர்ல சர்வீஸ் ப்ராப்ளம் ஏதாவது ஆச்சுன்னா எல்லா சர்வீஸுமே நாங்கள் பண்றோம். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எல்லா சர்வீஸுமே நாங்கள் பண்றோம் ப்ரோ. ஸோ நம்பர் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், நீங்க வந்து கால் பண்ணிட்டு உங்களுக்கு உங்க லொகேஷனை நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், ஆள் நீங்க அனுப்பிச்சிருங்க, இருந்தாலும் அவங்க எடுத்துட்டு வரனால எடுத்துட்டு வரலாம் ப்ரோ. இப்போ சர்க்கிள் திருச்சி சர்க்கிள்குள்ளனா நம்ம டைரக்டா போய் நாங்க சர்வீஸும் பண்ணுவோம், இல்லாட்டி நீங்க வாக்கினும் வரலாம் ப்ரோ. ஓகே ஓகே. நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க டைரக்டா நான் ஷாப்போட லொகேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து டீட்டெயிலாக நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. லேப்டாப் வேணாலும் சரி, மானிட்டர் வேணாலும் சரி, டெஸ்க்டாப் வேணாலும் சரி, பிரிண்டர்ஸ் வேணாலும் சரி, அக்சசரிஸ் வேணாலும் சரி, ஸோ எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டக்டா பை பை.